நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக அழைப்பின் வசனங்களை கேட்போம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமேன். நாம் யாவரும் ஜபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அண்ட சராசரத்தையும் எங்களுக்கென்று படைத்த என் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீங்கள் பெரியவங்க, நீர் மகிமையுள்ளவர், நீர் கிருபையுள்ளவர் சுவாமி. உம்மை அன்றி வேறு தேவர்கள் யாருமே இல்லை ஆண்டவரே. நீரே மெய்யான தேவன், நீரே ஜீவிக்கிற தேவன் ஏசப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. கத்தாவே, நீங்கள் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க சுவாமி, எங்களுக்காக பாடப்பட்டீங்க ராஜா, எங்களுக்காக மறித்தீங்க சுவாமி. அதே போல் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தீங்க ஏசப்பா, உண்மை துதிக்கிறோம் சுவாமி. நீங்கள் உயிரோடு இருக்கிற தேவன் ஏசப்பா, நீங்கள் பேசுகிற தேவன் கத்தாவே, நீங்கள் எங்களுடைய தேவனாக இருக்கிறதுக்காக உண்மை துதிக்கிறோம் சுவாமி. புறஜாதிகளாக எங்களுக்காக நீங்கள் வந்தீங்க ஏசப்பா. நீர் மகா பெரியவர் கத்தாவே. ஏசப்பா, இந்த நாளிலேயும் நாங்கள் படிக்க போகிற வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையிறதுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் கேட்க போகிற செய்தி கவனமாய் தியானிக்க கேட்க எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. பேசுகிற அடியாலை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க சுவாமி. நாங்கள் கூர்மையாக இதை கவனிக்க எங்களுக்கு உதவி பாராட்டுங்க. நீர் வழிநடத்துங்க ஏசப்பா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் மூலியமாய் தாழ்வோடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என் ஜீவனோட நல்ல தப்புனே. ஆமேன். There may be now
paths of sin. Some wonder whom I should see. Oh, Savior, if thou wilt be my guide, though dark and rugged the way, my voice shall echo the message sweet. I'll say what you want me to say. I'll go where you want me to go, dear Lord, or mountain or plain or sea. I'll say what you want me to say, dear Lord. I'll be what you want me. இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16 அதிகாரம் வசனங்கள் 1-15 வரை. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வசனங்கள் 1-15 வரை. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் எக்கொதேனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னோடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தரராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரீக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் த்ரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்து கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி த்ரோவாவில் கப்பல் ஏறி சாத்மோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நேயாபோலி பட்டணத்திற்கும் நேராய் ஓடி அங்கிருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்வதை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி,
நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உமது வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் திறந்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு படித்த வேத பகுதியில் பவுலோட மிஷினரி பயணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பவுல் தன்னோட இரண்டாவது மிஷினரி பயணத்தின் போது ஆசியாவில் உள்ள பித்தினியா நாட்டிற்கு தீலா மற்றும் லூக்கா தீமத்தையுடன் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அதை தடை செய்கிறாரு. நாம் வாசித்த வேத பாடமான அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 முதல் பகுதியில் இந்த வசனங்களெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏன் பரிஸ்தாவியானவர் அதை தடை செய்தார் அப்படின்னு நம்ம வேதத்தை ஆராய்ஞ்சோம்னா, 1 பேதுரு 1:1 இந்த பித்தினியா நாட்டுக்கு பேதுரு மூலமாக சுவிசேஷம் சென்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் பரிஸ்தாவியானவரோட தீர்மானம் என்னென்னா, பவுல் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மக்கதேனியா நாட்டிற்கு போகணும் அப்படின்றது தான். ஸோ அவரோட தரிசனத்தின் மூலமாக ஆவியானவர் வந்து அதை அவருக்கு அறிவுறுத்துறார். உடனே பவுலும் மற்றவர்களும் மக்கதேனியா நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே பிலிப்பி பட்டணத்தில் வந்து தங்குறாங்க. பவுல் எந்த ஊருக்கு போனாலும் ஓய்வு நாளில் அங்கே இருக்கிற ஜெப ஆலயங்களில் சுவிசேஷம் அறிவிப்பார். ஆனால் இந்த பிலிப்பி பட்டணம் மிகுதியான ரோமர்கள் வசிக்கிற இடமா இருந்ததுனாலையும், அங்கே ஒரு ஜெப ஆலயம் துவங்க ஒரு 10 ஆண்கள் தேவைப்படுவதாலையும் அங்கே ஜெப ஆலயம் இல்லாமல் இருந்தது. இவ்வளோ பெரிய பட்டணத்தில் ஒரு 10 யூத ஆண்கள் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் ரோமருக்கு பயந்து யூதர்கள் வந்து அதுக்கு முயற்சி எடுக்காமல் இருந்தாங்க. அதனால தான் பவுலும் கூட நம்ம வாசித்த 13 பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே ஜெபம் செய்ய போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ அங்கே வந்த ஸ்திரீகளுக்கு வந்து பவுல் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அங்கு வந்த பெண்கள்ல தியத்தீரா ஊரை சேர்ந்த லீதியால் என்கிற ரத்தாம்பரம் விற்கிற பெண்ணை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அவங்களை குறிச்சு நமக்கு இங்க ஒரு 2 வசனங்களே கொடுக்கப்பட்டிருந்தாலும், அந்த லீதியால குறிச்சு நம்ம தியானிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஏன் அவங்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முதலாவது, லீதியால் ரத்தாம்பரம் விற்கிறவங்க அப்படின்றதும் அவங்க ஆசியா மைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள தியத்தீரா ஊரை சேர்ந்தவங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்க இப்ப வசிக்கிறது வந்து ஐரோப்பா கண்டத்தில் உள்ள பிலிப்பி பட்டணம். அவங்க ஏன் வந்து தன்னோட சொந்த ஊரான தியத்தீராவை விட்டு பிலிப்பி பட்டணத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த சமயத்துல பிலிப்பி பட்டணத்துல இந்த ரத்தாம்பர பிசினஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிஸ்னஸாக இருந்தது. ரொம்ப அதுக்கு டிமாண்டும் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால அவங்க வந்து தன்னோட ஊரான தியத்தீராவிலிருந்து பிலிப்பி பட்டணத்துல வந்து அவங்களோட வியாபார வளர்ச்சிக்காக வேண்டி அங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, நமக்கு நல்ல பைபிள்ல தெரிஞ்ச சில பேரோட நல்ல குணங்கள் எல்லாம் லீதியாளுக்குள்ளேயும் இருந்தது. அது எந்த மாதிரியான குணங்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது, ஆவிக்குரிய ஐக்கியம். இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்துல நம்ம பார்க்க போறது ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் சொந்த தேசத்தை விட்டு தன் சுற்றாரோட மனைவியோட அவங்க வந்து பல தேசங்களை கடந்து வர்றாரு. ஆனாலும் தன்னுடன் வந்தவர்களாகட்டும், சுற்றி உள்ளவர்களாகட்டும், அந்த தேசத்தை சேர்ந்தவர்களாகட்டும், எல்லார் இடத்துலையும் அவர் ஒரு ஆவிக்குள்ளான ஒரு ஐக்கியத்தில் இருந்தார். அவர்களையும் வந்து தேவனுடைய வழியில் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோலவே லீதியாலும் ஓய்வு நாளில் ஆற்றங்கரைக்கு சில பெண்களோடு சேர்ந்து வராங்க. ஆற்றங்கரைக்கு தண்ணி எடுக்க மட்டும்தான் வரணும் அப்படின்னா அவங்க தன்னோட வேலையாட்களை வச்சு அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் இங்கே குறிப்பாக ஓய்வு நாளில் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது அவங்க அந்த பெண்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க வராங்க. ஏன்னா பவுல் அங்கே வந்து வழக்கமாக ஜெபம் செய்கிற இடமாய் அது இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்.
பவுல் அதுக்கு முன்பதாக லீதியால சந்திக்கல. குறிப்பா அந்த ஓய்வு நாள்ல தான் பவுல் வந்து லீதியால மீட் பண்றாரு. அவங்க கூட இன்னும் சில பெண்கள் வந்து அங்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க அங்க வந்து ஒரு கூட்டமா வர்றாங்க. தேவனை துதிக்கிறாங்க, அதாவது பவுல் கிட்ட சுவிசேஷம் கேக்குறாங்க. ஸோ ஓய்வு நாள் முழுவதையும் ஆண்டவருக்காக செலவழிக்க கூடிய ஒரு பெண்ணாக லீதியால் வந்து அந்த இடத்துல காணப்படுறாங்க. ரெண்டாவதா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை தேடுதல் அப்படின்றத பார்க்கலாம். தானியேல் 6:10 தானியேல் ராஜாவை தவிர யாரையும் சேவிக்க கூடாது அப்படின்ற நிலை இருந்த போதிலும், வழக்கம் போல தானியேல் வந்து 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபம் செய்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். லீதியாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க வசித்த பிலிப்பு பட்டணம் வந்து ரோமர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அங்கே ஒரு ஜெப ஆலயம் கூட இல்லாமல் இருந்தது. ஆனாலும் லீதியால் தைரியமாக சில பெண்களை சேர்த்து கொண்டு அந்த பட்டணத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு வந்து தேவனை ஆராதிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை தேடுதல் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இருதயத்தை திறந்தபோது அதற்கு முற்றிலுமாய் இடம் கொடுத்தால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 3:10 கர்த்தர் வந்து கூப்பிட்ட போது உடனே சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். அப்போ மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கை முழுவதுமாக அவர் கீழ்ப்படிஞ்சார். இங்கே பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இங்க பல பெண்கள் இருந்தாலும் ஆண்டவர் வந்து லீதியால தான் தேர்ந்தெடுக்கிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திறப்பதற்கு அவள் முற்றிலுமாய் இடம் கொடுத்தாள் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, தேவன் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல, அவர் வந்து எல்லாருக்கும் சமீபமாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம்தான். ஆண்டவர் வந்து நம்ம அனைவரோடுமே அனுதினமும் இடைப்பட்டு கொண்டே தான் இருக்கார். நம்மகிட்ட ஒவ்வொரு நேரத்துலேயும் அவர் பேசிகிட்டே தான் இருக்கார். எத்தனை பேர் அவரோட சத்தத்தை கேட்டு நம்ம இருதயத்தை அவருக்காக நம்ம திறக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து நம்ம இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளுடைய இருதயத்தை திறக்க வல்லவராக இருக்கிறார். 4வதா நம்ம பார்க்கறது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால். இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படின்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது யோசேப்பு தான். ஏன்னா, அவர் தன்னுடைய வாலிப பிராயத்தில் பாவத்தில் விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்த போதிலும் கூட அவர் தேவனுக்கு பயந்தவராய் அந்த பாவத்திலிருந்து தப்பித்து வாழக்கூடியவராய் இருக்கிறார். அப்படி அவர் வாழ்வதின் மூலமாக அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல லீதியாலும் கூட தன் சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வந்து வியாபாரம் செய்கிறாங்க. வசதியான வீட்டு பெண், அவங்கள கேள்வி கேட்குறக்கோ புத்தி சொல்கிறக்கோ அங்கே யாருமே இல்லை. அதனால் அவங்க அவங்க இஷ்டப்படி அவங்க மனம் போனபடி அவங்க வந்து வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் லீதியால் வந்து அப்படி செய்யலை. அவங்க வந்து தேவனுக்கு பயந்த ஒரு மகளாக தான் இந்த இடத்துல வாழ்கிறாங்க. பவுல் சுவிசேஷம் சொன்ன உடனேயே லீதியால் வந்து அந்த சுவிசேஷத்தை அவங்க வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. லீதியால் வந்து ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா மட்டும்தான் அவங்க சொன்ன உடனே அவங்க வீட்டார் அனைவரும் அவங்க சொல்கிறத கேட்டு வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்க முடியும். அவங்க ஒரு வேளை தவறான வழியில் நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருந்தா அவங்க சொல்லும் பொழுது மற்றவங்க வந்து அதை கேட்டு ஆண்டவருக்குள்ளாக அவங்க வந்திருக்க முடியாது. லீதியாலும் அவங்க வீட்டார் அனைவருமே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா, இங்கே லீதியால் ரட்சிப்படைஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுறாங்க. உண்மையான ரட்சிப்பு அப்படிங்கிறதே பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது தான்.
இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நம்மள நிறைய பேர் வந்து படிப்புக்காகவும் வேலைக்காகவும் மற்ற ஊர்களில் போய் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, குறிப்பாக நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனாலேயே நம்மளோட செயல்பாடுகள் அனைத்தையும் அவங்க வந்து நோட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்மளோட செயல்பாடுகளில் நம்ம வந்து ஆண்டவரை பிரதிபலிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது ஊழியத்திற்கு உதவி செய்தால் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 4:10 சூனேமியால் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வசதியான ஒரு வீட்டு பெண்ணை பற்றி நம்ம படிக்கிறோம். அந்த பெண் வந்து எலிசாவுக்காக தன் வீட்டு மாடியில் ஒரு அறையை கட்டி அவர் தங்குவதற்காக இடம் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக அவங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லீதியாலும் பார்த்தீங்கன்னா தான் ரட்சிப்புக்குள்ளாக வந்த உடனேயே பவுலையும் பவுலை சேர்ந்தவங்களையும் தன்னோட வீட்டில் தங்கிக்கிறதுக்காக அவங்க கூப்பிடுறாங்க. தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நம்ம வந்து வாசிக்கும் பொழுது பவுல் அநேக நாள் அங்கே தங்கியிருந்தார் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் அந்த கடைசி வசனத்தில் அப்போஸ்தலர் 16:40 பார்த்தீங்கன்னா, அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியால் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து சிறைக்கு போனது வந்து பவுலும் சீலாவும் மட்டும்தான். லூக்காவும் தீமத்தேயும் லீதியால் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அத்தனை நாளும் வந்து லீதியால் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து மனம் நோகாமல் அங்கே வந்து அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாமும் கூட வார வார சர்ச்சுக்கு வரோம், காணிக்க போடுறோம், அதோட நம்ம கடமை முடிஞ்சுது அப்படின்னு இல்லாமல் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வசதி வாய்ப்பை நம்மளால் முடிஞ்ச அளவு ஊழியங்களுக்கு பயன்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு சொல்கிற வகையில் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஊழியங்களை தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 8:10 இந்த மக்கதேனியா சபையை பற்றி பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதாவது அவர்கள் வந்து தங்களோட உபத்திரவத்தில் சோதிக்கப்படும் போதும் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் கூட தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். இந்த மக்கதேனியா சபை அப்படின்றது லீதியாளுக்கு பிற்பாடு இந்த சபை வந்து உருவாயிருக்கணும். ஐரோப்பா கண்டத்திலேயே முதல் விசுவாசி இந்த லீதியால் தான் அப்படின்றத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பிற்பாடு ஐரோப்பா கண்டம் முழுவதும் சுவிசேஷம் பரவுவதற்கு இந்த லீதியாலும் ஒரு காரணமாக இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ லீதியாள்கிட்ட இந்த 5 ஆவிக்குரிய குணாதிசயங்களான ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருப்பது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை தேடுறது, இருதயத்தை திறந்தபோது முற்றிலுமாய் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது, ஊழியத்திற்கு உதவி செய்வது, இப்படி பல குணங்கள் வந்து அவங்களிடத்துல இருந்தது. நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலையும் எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கை மூலமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நாமும் அவரை முன்மாதிரியாக கொண்டு நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்மளால் வாழ முடியும். முக்கியமாக ஆண்டவர் நம்மிடத்தில் பேச இடைப்படும் பொழுது நம்ம அவர் பேசுகிறத கவனித்து நம்மளோட இருதயத்தை ஆண்டவர் திறப்பதற்கு நம்ம வந்து இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம இருதயத்திற்குள்ளாக வரும் பொழுது நம்மளும் லீதியாளை போல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, இப்பொழுதும் நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் நிலை பெற செய்யும்படியாய் கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களையும் கூட லீதியாளை போல உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவர்களாய், எங்களுடைய இருதயத்தில் உமக்கு இடம் கொடுப்பவர்களாய் மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். மீதியான வேளை முழுவதும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென்.
நாம் யாவரும் எழுந்திருந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்புவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டங்களுக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, அருமையான இந்த நாளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு இன்று நீங்கள் கொடுத்த இந்த வேத வசனங்களுக்காக செய்திக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே, இந்த நாளில் கூட சுவாமி நாங்கள் கேட்ட லீதியாலை போல நீதிமானாய் வாழ்றதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் கேட்ட சத்தியத்தை பலருக்கு பிரயோஜனமுள்ள வகையில் அதுவும் அமைய நீர் உதவி பாராட்டுங்க சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா. அதே போல் இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுத்து அவர்கள் பயனடைய நீர் கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. சுவாமி ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் உமக்கென்று நாங்கள் வாழ்றதற்கு சாட்சியோடு நிற்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த உலகத்தில் 6 நாட்கள் பூமிக்காக வேலை செய்யவும் எங்களுக்கு இஷ்டமான காரியங்களை செய்கிறதுக்கும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா. இன்றைய நாளோ உம்முடைய நாள் சுவாமி. இந்த நாளில் அநேக நேரம் உமக்கென்றே நாங்கள் செலவிடுறதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி பாராட்டுங்க சுவாமி. சூழ்நிலைகளை மாற்றித்தர நீர் வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. நீங்கள் மாற்றி தாங்க சுவாமி. கர்த்தாவே, இனியுமாய் அநேக பேர் இந்த லாக்டவுன் பீரியட்னால வறுமையில் இருக்காங்க ஏசப்பா. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற மக்கள் அநேகராக இருக்கிறாங்க கர்த்தாவே. என் தேவன் தயவாய் அவர்களை கண்ணோக்குங்க சுவாமி. இந்த அவல நிலை அவர்களை விட்டு சீக்கிரமாய் நீங்கள் கிருபை பாராட்டுங்க சுவாமி. உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்றதற்கு நீர் உதவி செய்யுங்க சுவாமி. சுவிசேஷம் அவர்களிடத்தில் போய் சேர்றதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் வழிநடத்துங்க ஏசப்பா. சுவாமி, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உண்மை ஆராதிக்கிறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வழியில் கொடுத்து வரீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இனியும் ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். நிறைய காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நிறைய வழிநடத்துங்க. நிறைய பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் தாழ்மையோடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன்.